மக்களே, நான் உங்கள் விஜய் தமிழ். வாழ்க்கையில எல்லாருமே ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னா பல தடவை வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த கடையில நல்லா இருக்குமா, அந்த கடையில நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசனைகள்ல 10 பேர்கிட்டயாவது நம்ம வந்து அந்த கேள்விகளை கேட்டுருவோம். ஆனா அது சரியானதா இருந்தா மட்டும்தான் அதை வாங்குவோம். ஆனா வாழ்க்கையில நம்ம செட்டில் ஆகணும், நம்ம வாழ்க்கையோட தொடர்ந்து நம்மளோட சொந்த பந்தங்களோட நம்மளுடைய குழந்தைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முழுமையான ஒரு விஷயத்த நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடுதான். அந்த வீடு வாங்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது அங்க சரியா இருக்குமா இங்க சரியா இருக்குமா அப்படின்னு நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்ட கூட அந்த கேள்விகளை வந்து நம்ம சரியா கேட்கறதே கிடையாது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற காலநிலை சூழ்நிலைகள்ல அதுதான் நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனா சரி, நம்ம யார்கிட்டங்க போய் கேட்கறது இந்த கேள்விகள் எல்லாம், நாங்க யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? எங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. யார்கிட்ட வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அந்த வீடு வந்து யார்கிட்ட வந்து இருந்தது, இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட எல்லாம் இருந்து மாறி வந்திருக்கு, அதுல பிரச்சனைகள் இருக்கா இல்லையா, வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கணும், நாங்க என்னென்னலாம் நாங்க செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே யாருக்குமே தெரியறதே இல்லை. நம்ம என்ன நம்ம சொல்ல போனா லீகல் ப்ரொசீஜர்ஸ் செக் பண்றவங்களுக்கு கூட அதுல இருக்கிற ஆவணங்கள் வந்து சரியா பாக்குறாங்களா அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற கால சூழ்நிலையில உங்களுக்கான பிரச்சனைகள், நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி, விக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன ஒரு கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட உரிமையாளர் டாக்டர் சுமன் சார் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உங்ககிட்ட என்னென்ன கேள்விகள் இருக்கு, லட்சக்கணக்கான கேள்விகள் இருந்தாலும் இந்த நேரலை நிகழ்ச்சியில உங்களுக்கு சரியான விளக்கங்கள் கிடைக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க யார்கிட்டயுமே போய் கேட்க வேண்டாம், நீங்க வந்து லாயர் கிட்ட கேட்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்க வேண்டாம், புரோக்கர்ஸ் கிட்ட கேட்க வேண்டாம், நில உரிமையாளர்கள் கிட்டயும் நீங்க கேட்க வேண்டாம். சரிங்களா, வீடுகள் வந்து 1000 வீடுகளுக்கு மேல் கட்டி தந்து கட்டுமானத்தில் சிறப்பு விருதினை பெற்ற ஒரே நிறுவனம், இப்போ வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 நிறுவனமா இருக்கிற ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம என்ன மாதிரியான, ஏன்னா அவங்க 1000 கணக்கான பிரச்சனைகள், மக்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை எல்லாமே அவங்க பார்த்துதான் வந்திருக்காங்க. அந்த கேள்விகள் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே அதுக்கு சரியான விளக்கங்கள் கொடுத்து அவங்க 1000 வீடுகளுக்கு மேல் கட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி ஒரு நிறுவனத்துல நம்ம இன்னைக்கு ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நமக்காக கொடுத்திருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும், இதை கேட்கலாமா, இது சரியா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் இல்ல, உங்ககிட்ட என்ன கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க டயல் பண்ணுங்க ஜவகர் டிவி நேரலை நிகழ்ச்சிக்கு 0427 2441700 நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட டாக்டர் சுமன் சாரை வந்து அவரை வந்து இன்வைட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுடைய கேள்விகளுக்கு சரியான விளக்கங்கள் அவர்கிட்ட இருந்துதான் நம்ம வாங்க போறோம். வணக்கம் சார். சார், ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னாவே எல்லாருமே வந்து ஒரு நிலம் வந்து போட்டாதான் வந்து எல்லாருமே லைவ்ல வந்து உட்காருவாங்க, இல்ல வந்து வாங்க வைக்கிறதுக்காக தான் வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கருத்து கணிப்பு இருக்கும். ஆனா ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாவே ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவே வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க இல்ல அப்படின்னாலுமே வந்து நானாகட்டும் இல்ல வந்து எங்க விஜய்ஸ் ஆகட்டும் யாராவது வந்து உட்கார்ந்து அந்த அவேர்னஸ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா நாங்க வந்து அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த கேள்விகள் அப்படிங்கறது வந்து மக்கள் கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இப்ப நானே வீடு வாங்குற மாதிரி இருந்தா கூட எனக்கு எங்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, அதை கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்து நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கேள்விகளை வந்து முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலர் வந்திருக்காங்க. சரி, இப்போ ஏன் வந்து நிலம் வாங்கணும், இப்போ வீடு நிலம் வாங்குறது எதனால முக்கியம்னு சொல்லுங்க. கண்டிப்பா மேடம், இப்ப வீடு நிலம் எதுக்காக வாங்கணும்? ஆமா, ஏன் முக்கியம்? ஏன்னா நான் வாடகை வீட்டுல இருக்கேன், நான் வந்து வாடகை வீட்டுல இருந்துட்டு சந்தோஷமா இருக்கேன், நான் சம்பாதிக்கிற பணத்தை தான் வச்சிட்டு இருக்கேன், அதை ஏன் வாங்கணும்? கண்டிப்பா கண்டிப்பா, இப்போ ஒரு தனி ஒரு மனிதனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். அது என்ன அப்படின்னா முதல்ல வந்து சாப்பாடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். மூணாவதா இருக்க அத்தியாவசிய தேவைகள்ல மூணாவதா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இருக்க இருப்பிடம். ஆமா. சோ அந்த இருக்க இருப்பிடம் அப்படிங்கிறது வந்து தான் இருக்கிற வரைக்கும் கிடையாது,
தன்னை தாண்டி தன்னோட தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிற சொத்து. இன்னைக்கு சொத்து அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து இடம் வாங்குறோம், அது வீடு கட்டுறோம். இன்னைக்கு ஒரு 2000-2500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கோயில்கள், இன்னைக்கு அந்த இன்னைக்கு அரண்மனைகள், இன்னைக்கு அந்த ராஜாக்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் இன்னைக்கு நம்மளுடைய சொத்து. தமிழ்நாடோட எத்தை வந்து அந்த ராஜாக்கள் கட்டின அந்த சொத்து தான் இன்னைக்கு வந்து ஒரு பொக்கிஷமா இருக்கு, உலக வரலாற்றுல பேசப்படுது. இன்னைக்கு தமிழ் மொழி வந்து வந்து இன்னைக்கு இந்தியா உலகத்திலேயே பழமை வாய்ந்த மொழி அப்படிங்கிறத அந்த பண்டைய காலத்துல அந்த ராஜாக்கள் விட்டுட்டு போன அந்த சொத்துனாலதான் இப்ப நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை, தமிழ் மொழிக்கும் ஒரு வளர்ச்சி, தமிழ்மொழிக்கும் ஒரு மரியாதை வந்து அந்த சொத்து தான். சோ அந்த மாதிரி ஒரு சொத்து ஒரு விஷயம் நம்ம வாங்குறோம் அப்படிங்கும் போது அது ரொம்ப இப்ப தலைமுறை தலைமுறைக்கு நம்ம வாங்கணும் போது அதுக்கு எப்படி அது நம்ம எப்படி பார்க்கணும், அதை நம்ம எந்த அளவுக்கு ஒரு கேர் பண்ணி எடுத்து பார்க்கணும், எந்த அளவுக்கு அது தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அத்தியாவசிய கடமை. ஏனோ தானோ நம்ம ஒரு சொத்தை வாங்கிட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த சொத்துல வந்து விலங்க இருக்குது, எங்களால அதை அனுபவிக்க முடியல, இப்ப வந்து என்னோட குழந்தைங்களுக்கு அதை அனுபவிக்க முடியுமா, அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம வாங்கி போட்டோம், அதுல சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு விலங்கு இருக்குது, அதை வந்து எங்களால அனுபவிக்க முடியல, அது வந்து ஏற்கனவே இன்னொருத்தர் கரை பண்ணியிருக்காங்க, அது மறைமுக அக்ரிமெண்ட் இருக்குது. அக்ரிமெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விலையை விற்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஒப்பந்த அக்ரிமெண்ட் போடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சொத்து விஷயத்துல இருக்கு மேடம். ஸோ அதனால இது தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம ஒரே நாள்ல ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? அயோத்தியா பட்டணம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அரூர் பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, ஏற்காடு மேலே ஏறுவாங்க இல்லைங்களா, அரூர் ஏற்காடு அடிவாரம் குப்பனூர் பஸ் ஸ்டாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பஸ் ஸ்டாப்லயே இருக்குமா? அங்கதாங்கம்மா, அங்கதான் இருக்கு JHP சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ்ல இருக்குமா, 50 அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நீங்க பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே லெப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடமா JHP சிட்டி, நீங்க பாக்கலாம், பின்னாடி பேக்டிராப்லயே பாருங்க அந்த ஸ்கூல், கவர்மெண்ட் அரசு ஆரம்ப சுகாதார பள்ளி பாருங்க, அதுக்கு பேக் டிராப்ல நம்மளுடைய சைட்டு. ஆமாங்கம்மா, குப்பனூர். நாளைக்கு நம்ம ஆபீஸ் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அதுக்கு பேக் சைடு அப்படியே நம்ம சைட்டு தாங்கம்மா. நாளைக்கு நம்ம வீடு பிளஸ் நிலம் சொல்லுங்க, ரெண்டுமே சேர்ந்து 990,000 மட்டும்தாம்மா. அதுல மானியம் எவ்வளவு? அரசு மானியம் பாத்தீங்க அப்படினா 2.5 லட்சம்மா. சரி, மீதி அமௌண்ட் எவ்வளவுங்க கட்டணும்? ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டறீங்க அப்படினா உடனடியா கரை பண்ணி கொடுத்துருவோம்மா. 800 சதுர அடி லேண்ட், உடனடியா கரை பண்ணி கொடுத்துருவோம். பேலன்ஸ் அமௌண்ட் உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க, இல்ல அப்படினாலும் லோன் போட்டுக்கலாம். மாசம் ஆனா ஒரு 4,500 ரூபாய் இஎம்ஐ வரும். சரிங்கம்மா, நம்ம ஆபீஸ் வந்து கோரிமேட்ல இருக்குமா? சொல்லுங்கம்மா. வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ங்க? வீடு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அட்டாச் டாய்லெட், ஒரு பூஜை ரூம் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கனா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் வரும்மா. எவ்வளவுங்க? 450 சதுர அடி வரும்மா. இதெல்லாம் டோட்டலா சேர்ந்து தான் உங்களுக்கு 990,000 ரூபாய்ங்கம்மா. சரிங்கம்மா. என்ன வேலை செய்யறீங்க?
ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகேமா, நம்ம பாத்தீங்க அப்படின்னா அம்மா பேட்டையில நம்மளுக்கு வந்து ஒரு சைட் வந்து 20 வீட்டுக்கு மேல போட்டிருக்கோம்மா, சரிங்களா? நீங்க நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைட்டுமே, சுத்தி இருக்கிற எல்லா சரௌண்டிங்ல இருக்கிற சைட்டுமே வந்து உங்களுக்கு விசிட் கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கிரேம் பண்ணிக்கலாம், உடனடியா கிரேம் பண்ணி தருவோம், சரிங்களா? எனக்கு வாங்கம்மா, வந்து வீட்டை வந்து பாருங்க, பாத்துட்டு ஓகேனா எடுத்துக்கோங்கம்மா. தாராளமா பண்ணிக்கலாமா. உங்க வீட்டுக்காரர் என்ன வர்க் பண்றாருக்குமா? இடையில உங்களுக்கு ஏதாவது சீட்டு பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இடையில ஏதாவது ப்ரீ க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். இல்லம்மா, 3 லட்சம் தானே கட்ட முடியும் சொல்லிருக்கீங்க. ஆமா, பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளவு வரும்? நீங்க எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியும். உங்களுக்கு அதிகபட்சமாக நான் 8000 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு குறைவாக இருந்ததுன்னா நிறைவாக தானே உங்களுக்கு அர்த்தம் தானே, நாளைக்கு உங்களுக்கு ஹாப்பி தானே. குறைவாக இருந்தால் நம்ம அதிகமாக சொல்லி குறைவாக இருந்தால் உங்களுக்கு தானே சந்தோஷம். ஓகே, தாராளமாக வாங்க. அதுக்கு ஒரு அப்ளிகேஷனே நம்மகிட்ட இருக்குங்கம்மா, அதெல்லாம் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்து உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ நான் சொல்லிடுறேன், வாங்க. சரி, மிக்க நன்றி. ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இது வந்து ஒரு ஆலோசனை நேரம், மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஜவஹர் டிவி நேரலை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. வியூவர்ஸ் 0427244170 நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும், நிலம் வாங்கணும் விற்கணும் இல்ல வேற ஒருத்தர்கிட்ட வாங்குறோம், ஜெயராம் ஹவுசிங்ல நீங்க வாங்க வேண்டாம், ஆனா நாங்க வேற ஒரு இடத்துல வாங்க போறோம், அந்த இடத்துல நாங்க என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணிக்கணும், நாங்க எப்படி வந்து அதை செக் பண்ணிக்கணும், லீகல் அட்வைசரை வச்சு செக் பண்றப்ப எங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிஃபை ஆகல, நீங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த கேள்விகள் எல்லாமே சரியா தெரியும் இல்லையா, அதற்கான பதில்களும் எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து சரியான விளக்கங்கள் ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம சுமன் சார் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நேரலை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க வியூவர்ஸ். ஓகே, நம்ம ஜவஹர் டிவி நேரலை நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியான விளக்கம் கிடைக்கும். சார், இப்போ நீங்க சொன்னீங்க கண்டிப்பா வந்து நமக்குன்னு ஒரு சொத்து வேணும் அப்படின்னு, ஆனா சார் இப்போ வந்து நான் வாங்குற சம்பளமே வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு, ஆனா அதையும் நான் கொண்டு போகணும்னா வச்சுக்கோங்களேன், ஆனா இந்த இடத்துல வந்து நான் போடுற இடத்துல ஏற்கனவே ஒருத்தங்க வந்து வீடு வாங்கியிருக்கேன்னு ஒருத்தங்க சொல்றாங்க, இல்ல இந்த வீடு வந்து வாங்கவே இல்லைன்னு ஒருத்தங்க சொல்றாங்க, இந்த நிலத்தையும் வாங்கவே இல்லைன்னு சொல்றாங்க, அப்புறம் என்னங்கிறாங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு கேக்குறாங்க, அதை கேட்டா வந்து இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அங்க கிரை ஆபீஸ்க்கு போனா அவங்க வந்து சரியான விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாமர மக்கள் தான் வந்து முக்காவாசி இதை ஏமாறுறது, ஏன்னா இந்த கேள்விகள் வந்து அவங்கதான் அந்த மாதிரி கேட்பாங்க சார், இதை கேட்டு அவங்க சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்கணும் சார், நான் வீடு வாங்குறேன் இப்ப எங்கிட்ட இருந்து ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க சார்? புரியுது. நீங்க அதுக்கான விளக்கங்கள் சொல்லுங்க சார், ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து அது வந்து பாமர மக்களுக்கு உதவியா இருக்கும். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எந்த இடம் சார்? இப்போ பேக்ட்ராப்ல இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா சேலம் டு அரூர் பைபாஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து குப்பனூர் பஸ் ஸ்டாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்காடு அடிவாரம் சொல்லுங்க. அங்கதான் சார் போட்டிருக்கோம். குப்பனூர் பஸ் ஸ்டாப் கேள்விங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார், பேக் சைடு இருக்குலங்க சார் அடிவாரம். நிலம் மட்டுமாங்க சார்?
நிலம் மட்டும் வேணுங்களா? சரிங்க சார், நாளைக்கு வாங்க. எத்தனை நாள் கரையும் பண்ணிப்பீங்க? உங்க பேருங்க சார்? ஜெயபால். என்ன பண்றீங்க சார்? அஸ்தமட்டிங்களா இருக்கீங்களா? நம்ம ஆபீஸ் வந்து கோரிமேட்ல தான் சார் இருக்கு. சரிங்க. ஆ, நாளைக்கு கோரிமேட் வந்தீங்கன்னா நாங்களே கூட கூட்டிட்டு போடுவோம் சார். உங்க ஆபீஸ் நேம் என்ன சார்? ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ங்க சார். ஜெயராம், ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி. ஆமாங்க சார். ஆமாங்க சார். கோரிமேட்ல ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்லங்களா சார்? அதுக்கு பக்கத்துலயே ஆபீஸ் இருக்குங்க சார். நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் சார். சரிங்க, தேங்க்ஸ். ஓகே சார், மிக்க நன்றி சார். சார் சொல்லுங்க சார். அதான் மேடம், இப்போ வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு சொத்து வந்து வாங்கணும் அப்படின்னா இப்போ உங்கள் இடம் வந்து உங்கள் பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாங்க சார். செக் பண்ணி அவங்க எப்படி வந்து செக் பண்ணிக்கணும்? இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய இடத்த வந்து பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாங்க சார். அப்படிங்கும் போது அந்த இடத்த நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஈசி போடணும். அதாவது 1987 வருடத்துலேருந்து போடணும். அது ஏன் 1987 அப்படின்னா, ஓகே, ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்காக இப்போ வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க இல்லையா? 1987 வரைக்கும் தான் ஏத்திருக்காங்க. சோ அதுல இருந்து நம்ம 1980ல இருந்து ஈசி போட்டோம் அப்படின்னா அந்த சொத்து இதுக்கு முன்னாடி யார் பேர்ல இருந்தது, அது என்னவா இருந்தது, எத்தனை சதுரடியா இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஈசி போட்டாவே தெரிஞ்சிடும். ஈசி போட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னாரதான் ஓனர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடறாங்க. சோ அவங்க கிட்டதான் நம்ம பேசுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தனிப்பட்ட விதத்துல பண்ணும்போது இப்ப நம்மள மாதிரி நிறுவனமா பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பராமட்டா அதனுடைய புக் லீகல் புக் நாங்களே வச்சிருப்போம். இப்ப மத்த நிறுவனத்துல அப்படி வச்சிருக்காங்களா அப்படிங்கறத அவங்க சரியா பாத்துக்கணும். அந்த ஈசி போட்டிருக்காங்களா அப்படிங்கறதையும் பாத்துக்கணும். அது டிடிசிபி அப்ரூவ்டா அப்படிங்கறத அவங்களை கேட்கலாம். டிடிசிபி அப்ரூவ்ன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா கேட்கலாம். அந்த அப்ரூவ் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதை வந்து ஒரு அரசாங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஆபீஸ். கஸ்தூரி அம்மா பேசுறாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ அம்மா, வணக்கம். சொல்லுங்கம்மா. அடிவாரம்ங்குறிச்சி, நம்ம சிவதாபுரம், பனங்காடு, ஆண்டிப்பட்டி, நாளிக்கல்பட்டி, எல்லா இடத்துலயும் இருக்குதுங்கம்மா. வெள்ளால குண்டம் இருக்கு, இப்ப பருத்திக்காடு, நம்ம உடையாப்பட்டி, இந்த பக்கம் சார், அயோத்தியாபட்டினம். அயோத்தியாபட்டினம் தான் அரூர், நம்ம அம்மாபேட்டையிலயே இருக்குமா. அம்மாபேட்டையிலயே ஒண்ணு போட்டிருக்கோம். ஹலோ, சரியான பதில் கிடைக்கும். சரிங்களா? சேலம் மாவட்ட உள்ளூர் திட்ட குழும எண், அதாவது சேலம் சே மா ஊ தி அப்படின்னு சொல்லிட்டு, சேலம் மாவட்ட உள்ளூர் திட்ட குழும எண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்குப்பந்தி அளவு விவரம் இருக்கும் பத்திரத்துல. நம்ம பத்திரத்தை முதல்ல படிச்சு பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இன்னார்ட்டு இருந்து இன்னார் வாங்கியிருக்காங்க, அது இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத வாசகங்கள்லாம் வரும். அதெல்லாம் படிச்சு பாக்கணும். இல்ல படிக்கிறவங்க யாராவது படிக்க வச்சாது அவங்க வந்து பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டா கூட ஓகே. அப்போ அந்த செக்குப்பந்தி அளவு விவரம் அப்படின்னு சொல்லி வரும். அந்த செக்குப்பந்தி அளவு விவரத்துல சேலம் மாவட்டம் இந்த தலைவர் இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸின் அடிப்படையில இந்த ஹெக்டேர் நிலத்துல இவ்வளவு சதுரடி நஞ்சை நிலமா இல்ல புஞ்சை நிலமா இல்ல விவசாய நிலமா என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நஞ்சை நிலமா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ் வாங்க முடியாது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நஞ்சை அப்படின்னு இருந்தாவே நம்ம வாங்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அது ஏரியும் ஏரி சார்ந்த நிலமும். ஓகே, இப்ப அந்த மாதிரி இடங்கள் வந்து வாங்கக்கூடாது. புஞ்சையா இருக்கலாம், அதே மாதிரி விவசாய நிலமா இருக்கலாம். சோ அந்த மாதிரி அதுவா இருந்தா கூட அதுவும் காலகாலமா விவசாயம் செஞ்சுட்டு இருந்து இப்ப வந்து அது பராமரிக்க முடியல அப்படின்னு நம்ம அக்ரி டிபார்ட்மெண்ட்ல போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். இந்த மாதிரி ப்ரூஃப் ஆதாரமா போட்டோ காமிக்கணும். அப்பதான் அந்த என்ஓசி கொடுப்பாங்க. அந்த என்ஓசி கிளியர் பண்ணி அந்த புஞ்சையில விவசாய நிலத்துல இருந்து கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் டிடிசிபி நீங்க ஓகே வீட்டு மணியா நீங்க பண்ணிக்கோங்க, பாப்புலேஷனோட அதிகரிச்சிருக்குது, நீங்க வந்து வீட்டு மணியா பண்ணி வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ஓசி கொடுப்பாங்க.
என்ஓசி கொடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் பிடி நம்ம வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் அதை வந்து கிளியரன்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி அஞ்சு அலுவலகம், அடுத்து பிடிஓ ஆஃபீஸ் போகணும், அப்புறம் உள்ளாட்சி ஆஃபீஸ் போயணும். ஓகே. ஸோ அப்புறம் நம்ம சேலம் மாவட்டத்துலேயும் இப்போ டிடிசிபி வந்துருச்சு. ஓகே. அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இடத்துல தான் டிடிசிபி அப்ரூவ் வாங்குற மாதிரி இருந்துச்சு தமிழ்நாட்டில். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் வந்து இப்போ தலைமைச் செயலகமாக வந்து இப்போது நம்ம சிஎம் இருந்ததப்போ எடப்பாடி சேலம் மாவட்டம் அப்படிங்கும்போது சேலம் மாவட்டத்துலேயும் அந்த டிடிசிபி அலுவலகம் வந்துருச்சு. நம்ம இதுக்காக சென்னையெல்லாம் போகணும் அவசியமே கிடையாது. முன்னாடி வந்து சென்னை இல்லை அதை விட்டா கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டத்துலேயே நம்ம டிடிசிபி ஆஃபீஸ் போயிடலாம், நம்ம சுப்பிரமணியம் நகரில் இருக்கு. ஸோ அந்த அதன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்து விவரத்துலேயே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேலம் உள்ளு மாவட்ட உள்ளு திட்டக்குழு எண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளுடைய சைட்டு வந்து இப்போ 20/2020 எந்த வருடம் வாங்கியிருக்கிறாங்க, அந்த வருடத்துல இப்போ நம்மள மாதிரியே ப்ராப்பரா பண்ற நிறுவனங்கள்லாம் இருக்கும், ப்ராப்பரா பண்ண சைட்லாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு சைட்டுமே ஒவ்வொரு சைட்டுக்கு இப்போ வந்து நம்ம உடையாப்பட்டி சைட்டு பார்த்தீங்கன்னா 297/2019 இப்போ நாளிக்கல்பட்டியில 20/2020 அப்படின்னு 2020 வருடத்துல நாம வாங்கின அப்ரூவ்டு நம்பர் வரிசை எண் அதுதான் 20ங்கிறது. ஸோ இதன் அடிப்படைக்காரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு விஷயம். இந்த நம்பர் ஒன்று பார்க்கலாம், நம்பர் பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இன்னொரு விஷயம், அந்த எஃப்எம்பி காப்பி இருக்கு இல்லைங்களா, எஃப்எம்பி அப்படின்னா அது என்ன அப்படின்னா இப்போ லேஅவுட் போடும்போது நாம் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு பென்சிலையோ பேனாவிலையோ எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இது 1 நம்பர் பிளாட்டு 2 நம்பர் பிளாட்டு 3 நம்பர் பிளாட்டு 4 நம்பர் பிளாட்டு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அது வந்து அரசாங்கமே கொடுக்கும். இந்த நம்பர் போட்டு அவங்க எஃப்எம்பி காப்பி கொடுப்பாங்க. ஓகே. இது வந்து டிடிசிபி அப்ரூவல். நார்மலா ஒரு ஒயிட் ஷீட்ல ஒயிட் ஷீட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே சார். இதல நாமளே வந்து லேஅவுட் போடலாம். ஓகே. ஒரு ஏக்கர் இடம் இருக்கு அப்படினா நாமளே லேஅவுட் போட்டு பிளாட் நம்பர் 1, பிளாட் நம்பர் 2, பிளாட் நம்பர் 3 னு போடலாம். ஓகே சார். இந்த எஃப்எம்பி வந்து டிடிசிபி அப்ரூவலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட எஃப்எம்பியா கிடையவே கிடையாது. ஓகே. அரசாங்கமே பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்பி தனியா அவங்களே கொடுப்பாங்க. அவங்களே கொடுப்பாங்க. அதுல வந்து அந்த ஆத்தரைஸ்டு சைன்ஸ் டிடிசிபி சைனிங் அத்தாரிட்டி இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க சார். அந்த பிடிஓ கையெழுத்து போட்ட அந்த இது இருக்கும். அத வந்து அவங்க செக் பண்ணனும். அந்த லேஅவுட் காப்பி இருக்கணும். ஓகே. அதுல வந்து சைடுல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் டிடிசிபி அப்ரூவலுக்கான ஒரு லேஅவுட். இப்ப கஸ்டமர்ஸ் அதை வாங்குறாங்க அப்படின்னா இத வந்து மெயினா வந்து அவங்க செக் பண்ண டிடிசிபி பார்த்தா தெரிஞ்சிரும். இந்த டிடிசிபி அப்ரூவ் கொடுத்த லேஅவுட் காப்பி எஃப்எம்பி காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்கலாம். ஓகே. சோ அத காமிச்சாவே உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ஓகே. சோ இப்போ வந்து உங்களுக்கு கேட்ட ரெண்டு கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கலாம். டிடிசிபி நிஜமாலுமே வந்து இல்ல, ஒரு வீடு வாங்குறதுக்கு இவ இது ஏனா ஒரு கேள்விக்கு இவ்வளவு பதில்கள் அப்படிங்கறப்பவே வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். ஏனா வந்து நான் கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அனைத்து நீங்க வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமே வந்து 90% வந்து பதில் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் வந்து நான் கேட்கக்கூடிய கேட்காத கேள்விகள் எல்லாமே உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வந்து அப்படியே வந்து புத்தகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாம் வந்து கையில எடுத்து வச்சுக்கிட்டு நேரலை நிகழ்ச்சிக்கு இந்த ஆலோசனை நேரத்துக்கு நீங்க கால் பண்ணுங்க. 0427-244-1700 நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார், இப்போ நீங்க இப்போ சொல்லிட்டு இருக்கிறப்பவே வந்து ஒரு க்வெஸ்டின் நான் வந்து நீங்க சொன்னீங்க. ஆமாங்க சார், ஒரு க்வெஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சார் இந்த ஏரி போறம்போக்கு இந்த நில போறம்போக்கு இந்த நஞ்சையா புஞ்சையான்னு நீங்க செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார் இது எப்படி ஏன்னா வந்து இப்போ அந்த மாதிரி யாருக்குமே தெரியறது இல்லைங்க சார் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ நம்மளே வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம அம்மா பேட்டை சைட் போடுறப்ப சார் வந்து இதுக்கு முன்னாடி சைட் எப்படி இருந்துச்சு நீங்க கிட்ட வந்து உடனடியா உங்க பேர்ல சொத்தை கரையம் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு பேங்க்ல நம்ம லோன் போய் கேக்குறோம் அப்படின்னா
வெறுமனே நம்ம போய் கேட்கறதுக்கும் ஒரு 5 லட்சம் ரூபா சொத்தை நம்ம கரையம் பண்ணி நம்ம சொத்தை அடமானம் வச்சு நம்ம லோன் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாங்க. நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணிருந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்தாலும் லேண்டு வாங்குறது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்ம சொத்தை கரையம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும் போது சொத்து பத்திரத்தை வச்சு நம்ம ஒரு லோன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் கேட்குறோம் அப்படின்னா தாராளமாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு இப்போ கரையுமே கொடுத்துட்றோம். நீங்களும் இப்போ கேட்கலாம் இல்லையா, ஒரு 5 லட்சம் ரூபா கட்டுறோம் எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம நிறுவனம் 5 லட்சம் கட்டின உடனே உங்கள் பேரில் வந்து கரையம் பண்ணி கொடுத்துருது. அதுக்கப்புறம் அந்த இடத்த பத்திரத்து காப்பியை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோன் போட்டுக்கிறோம். அது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் சார். ஹலோ சார், புரியுதுங்களா? புரியுதுங்களா? உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இஎம்ஐ கட்டிக்கலாம் பேங்க்ல, சரிங்களா? ஓகேங்களா? நாளைக்கு கீழ இருக்கிற ஸ்க்ரோலிங்ல இருக்கிற நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சார். நாளைக்கு கால் பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து கோரிமேட்டில் தான் இருக்கு. கோரிமேட்டில் ஒன்று இருக்கு, கொண்டலாம்பட்டி ரவுண்ட் அணையில் இருக்கு. நீங்க எங்க வந்துட்டு கால் பண்ணாலும் கால் பண்ணுங்க சார், நாங்களே பிக்கப் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சார். ஓகே சார், மிக்க நன்றி சார். சார், இந்த நஞ்சை புஞ்சைங்கிறதை எப்படி நம்ம செக் பண்றதுன்னு சொல்லுங்க மேடம். இப்போ ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லைங்களா, அந்த பத்திர காப்பியை நம்ம படிச்சு பார்க்கும்போது ஒரு 3 ஏக்கரா கொண்ட நிலம், அடிநிலம், விவசாய நிலம், நிலம்னு வெளும் மனையும் இருக்காது. அது விவசாய நிலமா இருக்கும், நஞ்சையா இருக்கும், இல்ல புஞ்சையா இருக்கும். இந்த அந்த பத்திரத்தை படிக்கும். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? சேலம் அஸ்தம்பட்டில இருந்து பேசுறேன், கௌதமன். கௌதமன் சார், வணக்கம், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு சார்? இங்க எஃப்எம்பி பத்தி சொல்லி இருந்தீங்க. ஆமாங்க சார். ஹலோ சார். ஆமா சொல்லுங்க சார். சார், நம்ம இந்த மன்னார்பாளையம் பாலப்பட்டி கிராமத்துல நம்ம இந்த லேண்ட் வாங்கியிருந்தோம். ஓகே சார். அதுக்கு தனிப்பட்டா வாங்கிட்டோம். ஓகே சார். அதுக்கு எஃப்எம்பி எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஓகே ஓகே சார். ஏதாவது டீடைல் சொல்லுங்க சார். இப்போ எவ்வளவு சதுரடி இடம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு சதுரடி வாங்கிருக்கீங்க? 1200 சதுரடி சார். 1200 சதுரடி லேஅவுட்டா வாங்கிருக்கீங்களா இல்ல தனிமனையா வாங்கிருக்கீங்களா? தனி பிளாட்டா வாங்கிருக்கோம். தனி பிளாட்டா வாங்கிருக்கீங்க, லேஅவுட்ல கிடையாது. அளந்தாங்களா? அவர்கிட்டயே கால் பண்ணி எனக்கு வந்து எஃப்எம்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவரே வந்து அளந்து பார்த்து எஃப்எம்பி போட்டு கொடுத்துருவாரு. வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். நீங்க எஃப்எம்பி காப்பி எனக்கு வேணுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வாங்கினீங்க இல்லையா சொத்து? அதுல வந்து எஃப்எம்பி காப்பி உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணலீங்களா? ஏன் பண்ணல? தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல எனக்கு எஃப்எம்பி காப்பி வேணும் அப்படின்னா அந்த லேஅவுட்டுக்கு அவர செலவே தான் உங்களுக்கும் செலவாகும். நீங்க அந்த சர்வேயரை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா கொடுத்துருவாரு. மிக்க நன்றி சார், சொல்லுங்க சார். அதுதான் மேடம், இப்போ வந்து நஞ்சை புஞ்சை அப்படின்னு ஒன்று கேட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து எந்தெந்த இடத்துக்கு வந்து அப்ரூவ்டு வீட்டு முனையாக கொடுக்கலாம், எந்தெந்த வீட்டு முனையாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே சார். ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புஞ்சை நிலம், விவசாய நிலம், இப்போ இந்த விவசாய நிலமும் எடுத்த உடனே நம்ம லேவல்ட்டு அப்படி பண்ணோம்னா பண்ண முடியாது. ஓகே சார். அந்த விவசாயத்துலேயும் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் ரீதியாக அவங்க வந்து பார்த்து இது வந்து சரியான விதத்தில் தான் இருக்குது, இப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம அது
வீடு தனிமனையா பிரிக்கிட்டு கொடுக்கலாம், விவசாயத்தை இவங்களால பாக்க முடியல. ஏன்னா நம்ம பார்க்க முடியல அப்படின்னாவே, அதை பராமரிக்க முடியல அப்படின்னாவே அது என்ன ஆகும், அழிஞ்சு போயிடும். அது அழியாம இருக்கிறதுக்காக தான் வீட்டு மனையா கொடுக்கறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாமே அந்த சொத்து விவரத்துல மதர் டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த தாய் பத்திரம் மூல பத்திரம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மூல பத்திரத்தை படிச்சு பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மேடம். ஒன் செகண்ட் சார். ஹலோ வணக்கம். போறீங்க ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ஒரு நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா அந்த இடத்த பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களால் எவ்வளோ முன்பணம் கட்ட முடியுமோ கட்டிட்டு போங்க. மினிமம் ஒரு 10,000 கட்டுங்க போதும் சார், அதிகமாக கட்டாதீங்க. பேலன்ஸ் வந்து நீங்கள் கரையை தண்ணி கூட நீங்கள் கொண்டு கட்டுங்க, தாராளமாக பண்ணலாம் சார். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? கோயில் ஒர்க் பண்ணுறீங்க? ஓகே ஓகே. ஐயருங்களா சார் நீங்கள்? இருக்கும். இதுக்கு மேல வந்து உங்களால கையில எவ்வளவு ரெடி பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இப்ப நீங்க 10 லட்சம் தான் நம்மளுடைய ப்ராடக்டோட வேல்யூ. 10 லட்சத்துல வந்து நீங்க உங்களுடைய இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்டையும் ஒரு 10 லட்சம் ரூபா ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 10 லட்சம் 100% லோன் தரமாட்டாங்க பேங்க்ல. உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது 25% இருக்கணும். அப்போ மினிமம் 2.5 லட்சம் நீங்கள் கையில் வச்சிருந்தாவே போதும், நம்ம 10 லட்சம் ரூபா வீடு வாங்கலாம். இல்லை எனக்கு அதிகப்படியான வீடு வேணும், ஒரு 1200 சதுர அடியில் வீடு வேணும், ஒரு 850 சதுர அடியில் வீடு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 15 லட்சம் லோன் போட்டுக்கலாம். மீதி ஒரு 3 லட்சம் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா 18 லட்சத்தில் உங்களுக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ₹7,000 ₹7,500 போயிடும். அதனால தாராளமா வாங்க சார். கீழே இருக்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9600-43888, 9025-35-1111. இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க, இது நம்ம ஆபீஸ் நம்பர் சார். சரி சார். சார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் இங்க பழையஸ்தான் கோயில்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க சார். சேகர் சார். என்னங்க சார்? சேகர். சேகர் சார். சேகர். ஆமா. ஓகே சார், நாளைக்கு வாங்க சார், ஆபீஸ் ஃப்ரீயா இருந்தீங்கனா வாங்க சார், சாட்டர்டே கூட வாங்க. விழிப்புணர்வு நேரலை நிகழ்ச்சி ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸின் ஒரு ஆலோசனை நேரம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கால் பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற கேள்விகள் எல்லாத்திற்குமே சரியான பதில்கள் சரியான விளக்கங்கள் கிடைக்கும். நம்ம டாக்டர் சுமன் சார் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இன்னும் எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்தாலும் அதற்கான சரியான கேள்விகள் உங்களுக்கு சரியான கேள்விகளுக்கு சரியான பதில்கள் கிடைக்கும். கண்டிப்பா கால் பண்ணுங்க, 0427-244-1700 நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, இப்போ ஒருத்தங்க சொன்னாங்க இல்லையாங்க சார், இப்போ வந்து சரி எனக்கு வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து லே அவுட்ஸ்க்கான இது வந்து எல்லா இதுலயும் டோட்டலா ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க, தனியா வாங்கணுமா தனிப்பட்ட விதத்துல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அவர். சார் முன்னாடி ஜெயபால் கேட்டிருந்தாரு,
ஆக்சுவலாக வந்து தனியாக தேவைப்படாது மேடம். அதில் வந்து கரைய பத்திரத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா தனி பட்டாவும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப்எம்பி காப்பி, அதுக்கப்புறம் தான் யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடி ப்ரூஃப். அதுக்கப்புறம் சரி, இப்போ இது டோட்டலாகவே வந்து ஒரு 20 பிளாட்ஸ் இருந்துச்சு, லேஅவுட்ஸ் இருந்துச்சு, நாங்கள் அப்படியே வாங்கிக்கிட்டோம். அது வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வாங்கினாங்க, டோட்டலாக வந்து எஃப்எம்பி வந்து அதுலேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். இப்போ சப்போஸ் அவங்க சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ அவங்க வந்து அந்த காப்பி வந்து கொடுத்து தானங்க சார் ஆகணும்? கண்டிப்பாக மேடம். இப்போ ஒரு சொத்து நீங்கள் வாங்குறீங்க, பாத்து வாங்குறீங்க. அந்த சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் காப்பியை அவங்க வாங்கிக்கணும். ஓகே சூப்பர். இப்போ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லேஅவுட்ல போட்டிருக்கோம். இப்போ எங்களுடைய ஒரிஜினல் காப்பி இன்னும் நாங்கள் எங்க இப்போ மொத்தம் 27 பிளாட் போடுறோம் அப்படின்னா 27 பேத்துக்கும் நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. நம்ம வந்து அதுக்கான நகல் காப்பியை இதோட நினைத்து விட்டோம் அப்படிங்கிற வாசகத்தை கொடுத்து நகல் காப்பியை கொடுப்போம். ஓகே சார். ஆனா ஒரே ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படிங்கும் போது நீங்க வாங்கிருக்கீங்க, நம்ம லேஅவுட்ல நீங்க வாங்கிருக்கீங்க, அந்த லேஅவுட்டை நீங்க விக்கிறீங்க, அந்த பத்திரத்தை நீங்க விக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய ஒரிஜினல் பத்திரத்தை அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஓகே சூப்பர். அதே மாதிரி என்கிட்ட இருந்து வாங்கின நகல் காப்பி இருக்கு இல்லைங்களா, அதையும் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஓகே சார். உங்களுக்கு ஆடிட்டிங் பர்பஸ்க்கு வேணா ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கலாமே தவிர அதனுடைய ஒரிஜினல் காப்பிலாம் நீங்க அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஓகே சார். சோ அந்த மாதிரி சரி, இப்போ வீடு வாங்குறோம், நிலம் வாங்குறோம், இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் சரி எல்லா ஸ்டேட்டும் சரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்பதான் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த இடம் வந்து இன்னும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து இதோட கைடன் வேல்யூவே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி அதிகமா இருக்கும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? கண்டிப்பாக மேடம். இப்போ வந்து அரசாங்க ஊழியர்களுக்குன்னு ஒரு பே கமிஷன் இருக்கும். அவங்களுடைய சம்பளங்கள் வந்து எதன் அடிப்படையில் அவங்களுக்கு உயர்த்தப்படுது? அவங்களுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி, இப்போ இந்த வருஷத்தோடைய பரிணாம வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய பாப்புலேஷனுடைய வளர்ச்சி, விலைவாசி ஏற்றம், இப்போ டீசல் விலை ஏறி போச்சு. இப்போ நாம வந்து 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அரசாங்க டீச்சர்ஸ்லாம், இன்னைக்கு வந்து 60,000 ரூபாய்க்கு ஆவரேஜாக கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய ஆரம்ப சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் இருந்தது, 25,000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 60,000 வந்தது. எதனால அவங்களுக்கு இன்க்ரீமெண்ட் கொடுத்தாங்க? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பே கமிஷன் ஒன்று இருக்கு. ஓகே. இப்போ 6th pay commission, 7th pay commission, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8th pay commission ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த 8th pay commission பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 60,000 ரூபாய் 65,000 ரூபாய் உங்களுக்கு நிர்ணயம் ஆயிருக்குது. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் கவர்மெண்ட் நிலத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பே கமிஷன் மாதிரி, அது வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு சர்வே நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 ஏக்கரா. ஓகே. இப்போ சேலம் நம்பர் 1 அப்படின்னா எந்த சர்வே நம்பர் அப்படின்னா நம்ம சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அதுக்கு பக்கத்தில் சிஎஸ்ஐ சர்ச் இருக்குன்னு தெரியுங்களா? தெரியுங்க சார். அதுதான் சேலம் நம்பர் 1. சேலம் மாவட்டத்தில் டோட்டல் சர்வே நம்பர் 1 எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ சேலத்துலேருந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் எத்தனை கிலோமீட்டரு, சேலத்துலேருந்து பெங்களூர் எத்தனை கிலோமீட்டரு, சேலத்துலேருந்து ஏற்காடு எத்தனை கிலோமீட்டர்னு நீ கேட்பீங்க. ஆமாங்க. அது எங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு எப்படி தெரியும்? ஸோ அதுதான் வந்து மைல் நம்பர் 1, சர்வே நம்பர் 1. சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அந்த சர்ச் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல சுடுகாடு எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அந்த இடத்துல இருந்து தான் இந்த மைல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சேலம் சர்வே நம்பர் சிஎஸ்ஐ கல்லறை இருக்கு இல்லைங்களா, அதுதான் சர்வே நம்பர் 1. ஸோ சர்வே நம்பர் 1 அப்படிங்கிறது இப்போ வந்து பழைய பஸ் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சர்வே நம்பர் 1ல வந்து 11 ஏக்கரா, ஒரு 11 ஏக்கரா கொண்ட நிலம் தான் ஒரு சர்வே நம்பர். ஓகே. ஸோ இப்போ இந்த சர்வே நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி கரையம் பண்ணுறாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த சர்வே நம்பரில் வந்து இப்போ யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அரசாங்க நிர்ணயம் வந்து 1,000 ரூபாய் இருக்கும். ஓகே சார். இது வந்து கவர்மெண்டோடைய சராசரியோட விலை, மார்க்கெட் விலையில் ஒரு 1,000 ரூபாய் இருக்கு. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்போ 4,500 மாதம் இஎம்ஐன்னு போடுறீங்களா, அது எப்படி சரியும் சார்? இப்போ 5 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டிடுறீங்க சார், அடிநிலத்தை கரையம் பண்ணி கொடுத்துட்றோம், மீதி ஒரு 5 லாக்ஸுக்கு வந்து லோன் போடுறோம் சார், அதுக்காக ஒரு மாத இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாங்க சார். அது மாதிரிங்க சார். தேங்க்யூ சார். 800 சதுரடிங்க சார், 800 ஸ்கொயர் ஃபிட் லேண்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அட்டாச் டாய்லெட் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸிங் சார்.
நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நேர்ல வாங்க சார், நம்ம இடத்துல வந்து பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார். உங்க நேம் சார்? ரவி சார். ரவி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க. தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து கேட்டுட்டு இருந்தீங்களா மேடம், இப்போ இந்த சர்வே நம்பர் இப்போ கைலன் வேல்யூ அப்படி உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ வந்து அரசாங்க வேல்யூ வந்து அங்கே 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 1000 ரூபா இப்போ மார்க்கெட் வேல்யூ என்றைக்குமே வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு சதுரடி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா தோராயமாக புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு சதுரடி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் இப்போ ஒரு 6000 அதிகமா இருக்கலாம், அதை பத்தி நம்ம பேச வேணாம். கைலன் வேல்யூ வந்து அரசாங்க வேல்யூ வந்து சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து நாங்க ஏற்கனவே லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்பவே சொல்லியிருந்தாங்க. இதோட வேல்யூவே பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இப்போ வாங்கவே மார்க்கெட் வேல்யூ. இப்போ சென்னையில பாத்தீங்க அப்படின்னா டி நகர், சேலத்தை விட்டுருங்க, சென்னையில இப்ப டி நகர்னு வச்சுக்கோங்க, அந்த டி நகர்ல ஒரு சதுரடி 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க விற்கிறது. ஆனா அதனுடைய அரசாங்க வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் தான் இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது யார் வாங்கியிருக்காங்களோ 1B வரும். அந்த 1A வந்து இப்ப அது வந்து 1 ஏக்கரா மொத்தம் 11 ஏக்கரா, 1A 1 ஏக்கரானு வச்சுக்கோங்க. அந்த 1 ஏக்கரால 11 பிளாட் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1A1 1A2 1A3 அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து தனிப்பட்டா அப்படிங்கிறது. தனிப்பட்டா வாங்கும் போது சர்வே நம்பர் 1ல அந்த ஏல அதுல பி அதுல C1 C2 C3 அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது புது சர்வே நம்பர் பிரகாரம் வரும். ஸோ இப்போ வந்து இப்போ 1ல வந்து 1A வந்து 1000 ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கையில இல்லை. ஆனா எனக்கு வந்து நான் எலிஜிபிள், நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு லோன் வந்து போட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அதே நிலத்தை வந்து இப்ப நான் 2000 ரூபாய்க்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன், 1000 ரூபாய் இருக்கக்கூடிய அரசாங்க விலை வந்து 2000 ரூபாய்க்கு நான் வந்து கரையம் பண்றேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான வரிகளையும் அதுக்கு உண்டான பத்திரங்களும் நம்ம பண்றோம் அரசாங்கத்துக்கு, அது ப்ராஃபிட். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட்ல 11 ஏக்கர் அப்படிங்கிறது இங்கிருந்து உங்களுக்கு 4 ரோட் சர்ச் வரைக்கும் வரும். இதுல யாராவது 1000 சதுரடி வந்து 2000 ரூபாய்க்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 11 ஏக்கராவும் சர்வே நம்பரும் விலை மாறிடும். அதுக்கப்புறம் யாரு வாங்கினாலும் 2000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். இந்த மாதிரி இருந்தது. போன வருஷம் ஏப்ரல் மாசத்துல இருந்து இதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தனிப்பட்டா அப்படிங்கறத வந்து இந்த சிஸ்டத்தை வந்து எந்த அடிநிலம் 1000 சதுரடி 2000 ரூபாய் பண்ணிருக்காங்களோ அந்த 2000 ரூபாய் மட்டும்தான் 2000 ரூபாய்க்கு பதிவு பண்ண முடியுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இப்போ ஒரு லேஅவுட் போடுவோம், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கைலன் வேல்யூ வருதுன்னா 100 ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ அதுலயே வந்து இப்போ ஒரு மார்க்கெட் வேல்யூ 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 100 ரூபாய்க்கு கடையும் பண்ணா எனக்கு வந்து 1,00,000 தான் கொடுப்பாங்க 1000 சதுரடிக்கு. ஆனா 1,00,000 ரூபாய் வச்சு எனக்கு லேண்ட் வாங்க முடியாது, ஏன்னா மார்க்கெட் வேல்யூ 10,00,000. எனக்கு 10,00,000 ரூபாய்க்கும் எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க, எனக்கு 10,00,000 ரூபாயும் கடனா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு 10,00,000 ரூபாய்க்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா டோட்டல் லேஅவுட்டோட காஸ்டும் 10,00,000 ரூபாய் ஆயிடும். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏப்ரல் மாசத்துல இருந்து மாத்தியாச்சு. மக்கள் வந்து எந்த பிளாட் அந்த மாதிரி வாங்குறாங்களோ அந்த பிளாட்டோட வேல்யூ மட்டும்தான் ரைஸ் ஆகும். ஓகே, எல்லாருமே வந்து விழிப்புணர்வோட இருங்க, ஏன்னா வந்து இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் வந்து யாருமே வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்களுடைய கேள்விகள் வந்து எதுவா இருந்தாலும் சரி, நாங்க வந்து எல்லாமே உங்களுக்கு, ஏன்னா வந்து நாங்க வாங்குறதா இருந்தாலும் சரி விக்கிறதா இருந்தாலும் சரி உங்ககிட்ட வாங்கி நாங்க இன்னொருத்தங்க கிட்ட விற்கலாம். ஆனா வந்து அது வந்து யார்கிட்டயும் வந்து ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டைரக்டா வந்து சுமன் சாரே வந்து உட்கார்ந்துட்டாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கறதுக்காக. சார் இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா சார், நம்மளுக்கு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இப்ப வந்து இந்த இடத்துல வந்து 5,00,000 ரூபாய் நீங்க கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா வந்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 10,00,000 ரூபாய் 5,00,000 ரூபாயில வந்து வீடுகள் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன ரூமு, ஒரு ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, இந்த மாதிரி சின்னதா
ஒரு நாலு பேர் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஓகே தான். ஆனா 125,000, 100,000 ரூபாயில வீடு, 50,000 ரூபாயில வீடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம், 50,000 ரூபாய் அப்படிங்கறத விட 100,000 ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் இருந்தாவே உங்களுக்கு ஒரு அழகான வீடு சொந்தம் அப்படிங்கிறாங்க சார். இதெல்லாம் எப்படிங்க சார்? ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரிங்க. ஓகே சார், அந்த இடத்துல இப்ப குடியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த பத்திர காப்பி இருக்கும் இல்லையா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த நிலத்தை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டேன். இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்காவது கொடுத்துருக்காங்களா? அந்த பத்திரத்தை பாத்துருங்க சார். ஆனா இப்போ வந்து 5 லட்சம் ரூபாயில இருந்தா தனி வீடு சொந்தம் சொல்லி போட்டிருக்கேன். நாளைக்கு வாங்க நம்ம கம்பெனிக்கு வாங்க. நான் வெள்ளாளகுண்ட சைட் போடும்போது என்ன சொல்லிருந்தேன், 1 லட்சம் முன்பணம் செலுத்தினா தனி வீடு சொந்தம். 1 லட்சம் ரூபாய் முன்பணம் செலுத்தினா தனி வீடு சொந்தம் போட்டிருந்தேன். இங்க வெள்ளாளகுண்டத்துக்கு வாங்க, எத்தனை பேர் அங்க இருக்காங்கன்னு பாருங்க. 1 லட்சம் தான் குடுத்தீங்களான்னு கேளுங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்கன்னு கேளுங்க, மீதி என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. மீதி வந்து நான் வந்து லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ 1 லட்சம் கொடுத்துட்டு மீதி 9 லட்சம் லோன் இருக்கிற அமௌண்ட் கட்டிட்டு நீங்க வந்து பேலன்ஸ் எந்த நிறுவனமா இருந்தாலும் சரிங்க மேடம். ஓகே சார், இதுக்கு முன்னாடி எங்க பண்ணிருக்காங்க இதை பார்த்துட்டாவே அவங்களுக்கு கிளியர் ஆயிடுமே. சரி, இப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னா, 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், லோன் எதுவுமே தேவையில்ல, நீங்க வந்து இதுக்கு உடனடியா கிரயம் பண்ணி உங்களோட வீட்டுல போய் நீங்க வந்து இஎம்ஐ பிரச்சனையே இல்லாம சொகுசா போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இதான் வந்து நான் கேக்குறேன், ஏன் வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? ஏன்னா வந்து அதுவும் வந்து சேலத்துல ஸ்மார்ட் சிட்டி ஆயிட்டு இருக்கிற நம்ம சேலம் சிட்டிய அந்த மாதிரி வந்து நிலங்கள் வந்து ரொம்ப குறைவான விலைக்கு சிதறடி கொடுக்குறாங்களா? ஒரு மேஸ்திரி, ஒரு சிட்டாளு, ஒரு ஆம்பளை ஆளு அப்படின்னு சொல்லி கொண்டா இன்னைக்கு வந்து 900 ரூபாய் வாங்குறான் ஒரு கொத்துக்காரன். காலையில இருந்து சிட்டாளுக்கு 350 ரூபாய், 400 ரூபாய் ஒரு நாள் வந்து. ஒரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அது பேர் பேர் தனியா வந்து கொத்துக்காரன் நீங்க கூப்பிட்டு வேலையை செய்யுங்கன்னா செய்ய மாட்டான். அவங்களுக்கு கலவ கலக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ பேர், ஒரு பேர் தான் வந்து வேலை செய்ய முடியும். நீங்க ஒரே ஒரு நாளுக்கு 4 செவரு வைக்கிறதா இருந்தாலும் அவர் பேரோட தான் வருவாரு. அவர் வந்தாருன்னா சாயந்தரம் கலை கரண்டி பிடிக்கிறாருன்னா சாயந்தரம் கிளம்பும் போது அவர் 2000 ரூபாய் கொடுத்துட்டு தான் போகணும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டீசல் விலை ஏறிடுச்சு அப்படிம்பாங்க. புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் அவங்க வந்து ஒரு வேலை செய்யறதுக்கே தேவைப்படுது அப்படிங்கும் போது அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து கம்பி. அப்போ அப்படிங்கும் போது அந்த அடிநிலம் இந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு கால்குலேஷன் எல்லாம் போட மாட்டாங்களா? ஆமாங்க சார், அதனாலதான் சார் கேக்குறேன். 1.5 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்? புரியுதா இல்லைங்களா? அதாவது ஒரு நாம இப்போ ஒரு அம்பானியா இருந்து ஒரு டாடா பில்லாவா இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இவங்க வந்து ஒரு தீர்க்க தரிசியா இருந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து அவங்க தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டி கொடுக்கலாம், இலவசமா கொடுக்கலாம். இப்போ வந்து ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ யாரோ ஒரு ஹிந்தி ஆக்டர் கொஞ்சம் இதுல குஜராத் இது பூகம்பம் நடந்தது இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு 50 வீடுகளுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு குடிசை கட்டி கொடுத்துருந்தாரு. அப்பயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதெல்லாம் கட்டி கொடுக்கல, ஒரு ஹிந்தி ஆக்டர் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய அளவு கடந்த சொத்து அதிகமாக இருந்து சேலம் மாவட்டத்தில் அந்த மாதிரி யாராக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 1.5 லட்சம் ரூபாயில் 1.5 லட்சம் ரூபாயில் நானே கொடுக்குறேன் அப்படி ஒரு நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இலவசமாக கொடுக்கலாம். இல்லை அப்படி இருந்தாலுமே கொடுத்து அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் அந்த சொத்து அவங்க பேரில் தான் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு அடி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதுக்குண்டான பேப்பர்ஸ்லாம் பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் மேடம். இன்னைக்கு இந்த கால சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க, நிறையா அனுபவிச்சு வந்திருக்காங்க. ஆமாங்க சார். ஸோ மக்கள் வந்து அவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருக்கிறத செய்கிறார்கள். ஆமாங்க சார். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? கொஞ்சம் விசாரணை மட்டும்தான்.
ஒரு ஆலோசனை அவ்வளவுதான். இது மட்டும் இருந்ததுன்னா போதும், யாருமே ஏமாற மாட்டாங்க. சரி, ஆனா நான் கேட்டதே வந்து ரெண்டு கேள்வி கேட்டேன். ஆனா வந்து இந்த ஒரு மணி நேர நேரில் நிகழ்ச்சிக்கு வந்து காலர்ஸ் வந்து 10 காலர்ஸ் வந்தாலும் ஆனா உங்களுக்கு சரியான கேள்விகளுக்கு சரியான பதில்கள் நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா இன்னும் வந்து நிறைய மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் வந்து விழிப்புணர்வு இல்லாம அவேர்னஸ் இல்லாம இருப்பீங்க. உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான விளக்கங்கள் வேணும் அப்படின்னா கீழே ஸ்ட்ரிப்ல ஸ்க்ரோலிங்ல 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் வீடு வாங்க போறேன், நான் ஜெயராம் ஹவுசிங்ல இல்ல வேற எங்க வேணாலும் நான் வீடு வாங்கலான்னு ஆசைப்படுறேன், இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டயே வந்து நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து பிற்காலத்துல வந்து ஒரு வீடு சொத்து வாங்கி ஏமாறாம இருக்கிறதுக்கு இந்த நம்பர் வந்து அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கறது சொல்லிட்டு இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சி ஆலோசனை நேரத்தை வந்து நான் முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் தமிழ். நன்றி, வணக்கம், குட் நைட். நன்றி. எத்தனை தடவை சொல்றது இப்படி நீ ஏமாறாதன்னு? பேப்பர்ல 1-9% பார்த்த, ஆனா கீழே 10-16% பாக்கலல்ல? இந்த கடையில கம்மியான சேதாரத்துல நகையே இல்ல.